ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஆலிவர். நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸ்க்ரீன் ரெக்கார்டர். எந்த ஒரு வாட்டர் மார்க்கும் இல்லாத பே பண்ணி வாங்கினா ஃப்ரீயாக கிடைக்கிற ஆப், ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆப். அதுதான் சொல்லுங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு பதில் உங்கள் பேசுகிற ஒரு மனிதன் நல்ல சர்ச்சில் ஏ பவர் சப் ரெக்கார்டர். இந்த இதுதான் சொன்னார், ஏ பவர் சப் ஸ்க்ரீன் ரெக்கார்டர். இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஃப்ரீ தான், எந்த ஒரு வாட்டர் மார்க்கும் உங்கள் ஸ்கிரீனில் இருக்குது. அதனால் சவுண்ட் குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணுங்கள். இப்படி தான் ஆன் பேஜ் வரும். இதில் லெஃப்ட் சைடு ஸ்க்ரீன் இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அங்கே செட்டிங்ஸ் அதை கிளிக் பண்ணுங்கள். ரெசல்யூஷன் 720p வச்சுக்கோங்க. ஓவர்லே ஐகான் இருக்கும், அதை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஓவர்லே ஐகான் ஷார்ட் பண்ணியிருக்கோம், அதுவும் ஆஃப் பண்ணியிருக்கோம். ரெண்டும் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுருந்தீங்கனாலே உங்களுக்கு வாட்டர் மார்க் வராது. அப்புறம் உங்களுடைய இந்த இதை ரிக்கார்ட் ஆப் யூஸ் பண்ணி ரிக்கார்ட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷனில் காட்டணும். அதை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்குறேன். அதுக்கு உங்கள் செட்டிங் வந்துடுவாங்க. மொபைல் இப்போ டிவைஸ் இருக்கிறேன், செட்டிங்கில் ஆப்ஸ் வந்துக்கோங்க. அது அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெட்வொர்க் அதில் நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற ரெண்டு ஆப்ஷன் கூட கிளிக் பண்ணுங்கள். ஷோ நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறோம், அதை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ இனிமேல் வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சரி ஸ்க்ரீனில் வாட்டர் மார்க்கும் சரி எதுவும் தெரியாது. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நார்மல் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணலாம். லேட் வந்து அது ஸ்க்ரீன் ரிப்பேர் ஆகிருக்கும். திரும்ப அது ரிப்பேர் ஆகி இருக்கிற போது அதை எப்படி ரிப்பேர் பண்ணுறேன், சிம்பிள் தான். உங்கள் அந்த ஆப் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி ரிக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டாப் போட்டு ரிக்கார்ட் பண்ணிக்கலாம். திரும்ப அதே ஆப்புக்கு வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல மாதிரி இந்த ஆப்பில் நீங்கள் எடிட்டிங் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு காட்டுறேன். இந்த ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு அது மேலே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு மேலே ஒரு ஃபைல் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ரிக்கார்ட் பண்ண வீடியோஸ் இதில் இருக்கும், நம்முடைய லோக்கல் வீடியோஸ் மெமரியில் இருக்கிற வீடியோஸ் இருக்கும். அந்த வீடியோஸ் கிளிக் பண்ணுறது ரெண்டு வச்சு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இது முஸ்லீம் ஃப்ரீ தான், யூஸ் பண்ணி பாருங்கள். இது இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அங்கே கிளிக் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம், நீங்கள் டேட் ஷேர் பண்ணிக்கலாம். அது என்ன சவரம் ரெண்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் ஆயினா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.